போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கனடா செல்ல முயன்ற யாழ் யுவதி கைது போலியான கனேடிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாய் வழியாக கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற குற்றச்சாட்டுக்காக யுவதியொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த யுவதியை கட்டுநாயக்க பண்டார் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை கைது செய்திருக்கின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இருபத்தி இரண்டு வயதுடைய யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பூட்டு வாசலில் அண்ணனுடன் பேசிக்கொண்டிருந்த பெண்ணுக்கு நேர்ந்த பயங்கரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் பயங்கரவாதிகளின் வரிச்சைகள் ஆப்கானிஸ்தானில் பெண் சமூக ஆர்வலர் ஒருவர் அண்ணனுடன் பாசலில் பேசிக் போது கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே தொடர்ந்தும் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த பகை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது இதை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எவ்வளவு முயற்சி மேற்கொண்டும் இந்த பயணம் இல்லை தலிபான்கள் ஆப்கானிஸ்தான் அரசுக்கிடையே கத்தார் நாட்டில் அமைதி பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டாலும் தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்கள் குறையவே இல்லை ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்தபடியே உள்ளது தலிபான்கள் மட்டுமல்லாது ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பும் இந்த தாக்குதல் வேட்டையை நடத்தி வருகின்றது அதிலும் தங்களுக்கு எதிரானவர்கள் யார் யார் என்று குறிவைத்து அளித்து வருகின்றது அதில் மீடியாக்காரர்கள் வக்கீல்கள் சமூக ஆர்வலர்கள் போன்றோர்களும் உள்ளனர் அந்த வகையில் பெண் சமூக ஆர்வலர் ஒருவரை பயங்கரவாதிகள் இறக்கமே இல்லாமல் கொண்டிருக்கின்றனர் ஆப்கானிஸ்தானின் கபீசா என்ற மாகாணத்தில் ஹோகிஸ்தன் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் சமூக ஆர்வலரான பிரஸ்தா ஹோகிஸ்தனி இருபத்தி ஒன்பது வயதான பெண் உரிமைக்காக குரல் கொடுப்பவர் சம்பவத்தினத்தன்று தன் வீட்டு வாசலில் நின்று இவர் அண்ணனுடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியை எடுத்து பிரஸ்டாவையும் அவரது அண்ணனையும் நோக்கி சரமாரியாக சுட்டனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டில் பிரஸ்டாவும் அவரது அண்ணனும் இரத்த வெள்ளத்தில் சரிந்து அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்திருக்கின்றன இந்த துப்பாக்கிச் சூடு தாக்குதல் சம்பவத்துக்கு எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் தற்போது பொறுப்பேற்கவில்லை இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி இன்னமும் அங்கு விலகவில்லை இளம்பெண் சமூக ஆர்வலர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஆப்கானிஸ்தான் எதிர்கட்சி கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன அமெரிக்காவின் பொருளாதார தடையிலும் ஈரான் உள்நாட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அமெரிக்க பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்டிருந்த ஈரான் உள்நாட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடைந்து வருகின்றது ஈரானுக்கு அமெரிக்கா இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார தடை விதித்திருந்தது இரண்டு வருடங்களுக்கு மேலாக அமெரிக்கா பொருளாதார பதிலளிக்கும் வகையில் தற்போது ஈரான் நாட்டின் உள்நாட்டு பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டுள்ளது ஈரான் நிறுவனங்கள் நீண்ட காலமாக ஈரான் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த பொருட்களை அதிக உற்பத்தி செய்கின்றன அதே நேரத்தில் சிறிய வளர்ந்து வரும் நிறுவனங்கள் பணியமர்த்தலை எடுத்திருக்கின்றன ஈரானிய அரசாங்க புள்ளி விவரங்களின்படி ஈரானின் எண்ணெய் அல்லாத தொழில்துறையில் மொத்த வருவாய் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எண்பத்தி மூன்று சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இது பொருளாதார தடைகளை முறியடித்த எரிசக்தி துறையை முந்தையிருக்கின்றது ஈரானின் மத்திய வங்கி ஆளுநர் கூறும்போது நாட்டின் பொருளாதாரம் மார்ச் முதல் செப்டம்பர் நடுப்பகுதி வரை ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இது பெரும்பாலும் உள்நாட்டு உற்பத்தியால் இயக்கப்படுகின்றது என்றும் கூறியுள்ளார் பொருளாதார தடைகள் ஈரானின் முழு எண்ணெய் ஏற்றுமதியை தடை செய்தாலும் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்தும் உயிர் வாழக்கூடும் என்று அட்லாண்டிக் கவுன்சிலின் பொருளாதார தடை நிபுணர் மொஹசேன் தவோகூல் கூறியிருக்கின்றார் ஈரான் வெனிசுலா மற்றும் ரஷ்யாவில் மாற்றத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் பொருளாதார தடைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியது இருப்பினும் அந்த நாடுகள் அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு வளைந்து கொடுக்க மறுத்தன இதைத் தொடர்ந்து பொருளாதார தடையை நீட்டிக்க வேண்டுமா என்று புதிய அதிபர் பைடன் நிர்வாகம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கருத்து நிலவி வருகின்றது அமெரிக்காவில் திடீரென கார்வெடித்து சிதறியதால் பரபரப்பு முதல்கட்ட விசாரணையில் கார் வெடித்து சிதறியது திட்டமிட்ட செயலாக இருக்க வாய்ப்புகள் அதிகமுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அமெரிக்காவின் டென்சினி மாகாணம் நஸ்விலி நகரில் உள்ள சர்ச் தெரு மற்றும் கமெண்ட்ஸ் தெருக்கு இடைப்பட்ட பகுதியில் உணவகங்களும் கேளிக்கை விடுதிகளும் உள்ளது வழக்கமாக இந்த பகுதியில் எப்போதும் மக்கள் கூட்டம் அலைமோதும் பரபரப்பாக எங்கும் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று மர்மமான முறையில் திடீரென வெடித்து சிதறியது இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் நிகழ்விடத்துக்கு விரைந்தனர் முன்னதாக கார் வெடித்து சிதறியதில் மூன்று பேர் லேசான காயமடைந்தனர் கார் வெடித்து சிதறிய சம்பவம் குறித்து அந்நாட்டு தேசிய புலனாய்வு அமைப்பான எப்டிஐ விசாரணையை தொடங்கி இருக்கின்றது முதல்கட்ட விசாரணையில் கார் வெடித்து சிதறியது திட்டமிட்ட செயலாக இருக்க வாய்ப்புகள் அதிகமுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு கோடியை தாண்டி இருக்கின்றது உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி அறுபத்தி நான்கு கோடியாக உயர்ந்திருக்கின்றது உலகம் முழுவதும் தற்போது இரண்டாவது கட்ட கொரோனா அலை அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் தனது கோரமுகத்தை காட்டி வருகின்றது இதனிடையே இங்கிலாந்தில் ஏற்பட்டுள்ள புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது இந்த அதிர்ச்சியிலிருந்து தென் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இங்கிலாந்து வந்த இரண்டு பயணிகளுக்கு மற்றுமொரு புதிய வகை கொரோனா வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இங்கிலாந்தில் சமீபத்தில் கண்டறியப்பட்டது போலவே வீரியமாக பரவும் திறன் கொண்டதாக அறியப்படுகின்றது இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டுள்ள புதிய வகை கொரோனா வைரஸ் அசூர வேகத்தில் பரவுவதால் மீண்டும் மக்கள் நிம்மதியை இழந்திருக்கின்றனர் இது ஏற்கனவே இருக்கும் வைரஸை விட எழுபது சதவீதம் வேகமாக பரவுகின்றது என்று முதல்கட்ட ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கின்றது இந்த சூழலில் இங்கிலாந்தில் கண்டறியப்பட்ட புதிய வகை கொரோனா வைரஸ் எட்டு ஐரோப்பிய நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் உலகம் முழுவதும் தற்போதைய நிலவரப்படி எட்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து நாலாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து அறுபதாயிரத்து இருநூற்றி முப்பது பேர் குணமடைந்திருக்கின்றனர் மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை பதினேழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கொரோனா தொற்றுக்கு தற்போது இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெறுபவர்களில் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது இலங்கைக்குள் புதிய அபாயகரமான கொரோனா வைரஸ் பரவும் வழி கண்டுபிடிப்பு பிரித்தானியா மற்றும் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அபாயகரமான புதிய கொரோனா வைரஸ் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரும் பயணிகள் மூலம் பரவும் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஜிஎம்ஓஏ இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றது புதிய வைரஸ் சிங்கப்பூர் இஸ்ரேல் போன்ற நாடுகளிலும் பதிவாகி இருக்கின்றது இது இலங்கையிலும் பரவும் அபாயம் இருப்பதாக சங்கத்தின் ஆசிரியர் டாக்டர் ஹரிதா அலுத்கி தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் சுகாதார வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமர்தேஸ் கூறுகையில் சுகாதார அமைச்சின் ஆய்வகங்களில் புதிய வகை கொரோனாவை கண்டுபிடிக்க தேவையான பகுப்பாய்வு இயந்திரங்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த புதிய உயிரினங்களை அடையாளம் காண இலங்கைக்கு போதுமான வசதிகள் உள்ளன என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் செல் உயிரியல் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார் மேலும் கொரோனா தடுப்பூசிகளை விரைவாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆரம்பகட்ட சுகாதார தொற்று நோயியல் மற்றும் கோவிட் கட்டுப்பாட்டு அமைச்சின் செயலாளர் டாக்டர் அமல் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார்